சுந்தரவனம் காட்டுல எல்லா பறவைகளும் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. பனிக்காலம் வரப்போகுது, காத்து நாளுக்கு நாள் குளிரா மாறிட்டே போகுது. அதே சமயம் அரண்மனையில இருந்து சிப்பாய் பறவைங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சுந்தரவனம் காட்டுல வாழ்ற எல்லா பறவைகளும் கேளுங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பனிகாலம் வரப்போகுது. அதனால நம்ம காட்டோட ராணி பனிகாலத்துக்கு தேவையான உணவு குச்சிகளை சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிப்பாய் பறவைங்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. இதை கேட்ட எல்லா பறவைகளும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு உணவு எல்லாம் எடுத்துட்டு வரலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பனி பெய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ உணவு எடுக்க போக ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்பவே போயிட்டு உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சுக்கலாம். நீ சரியா சொன்ன மீனு, ஆனா இப்ப ராத்திரி ஆகிடுச்சு. நம்ம நாளைக்கு காலையில போலாம். நாளைக்கு காலையில சீக்கிரம் போனா நிறைய உணவு எல்லாம் கிடைக்கும். நீ கரெக்டா சொன்ன சின்னு, அப்ப சரி வா வீட்டுக்கு போலாம். காலையில உணவு எடுக்க போலாம். அன்னைக்கு ராத்திரியும் ஆச்சு. எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தாங்க. சின்ன குருவியும் இருந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிச்சு. மறுநாளும் விடைஞ்சிச்சு. எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் உணவும் குச்சியும் எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போனாங்க. கொஞ்ச தூரம் பறந்து போய் அந்த காட்டை பார்த்தாங்க. அங்க எல்லாம் பனியா சூழ்ந்திருந்துச்சு. எந்த ஒரு குச்சியும் கண்ணுல தெரியல. இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்த்தாங்க, அங்கேயும் காடு முழுக்க பனியாவே சூழ்ந்திருந்துச்சு. எங்க பார்த்தாலும் பனியாவே இருந்துச்சு. ரோசி கோழியும் ரொம்ப வருத்தமாவே இருந்துச்சு. ரோசி கோழி காட்டுல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப நல்ல நல்ல ரூம்ஸ் எல்லாம் இருந்தா கூட எந்த ஒரு பறவையும் அதோட ஹோட்டலுக்கு வரவே இல்லை. அதை நினைச்சு ரோசி கோழி வருத்தமாவே இருந்துச்சு. எதனா குச்சி இருந்தா எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல வச்சுக்கலாம்னு இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு குச்சி கூட இல்ல. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்னோட உடம்பு. ஆனா லூனா பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? என்னோட உடம்பு இந்த பனில ரொம்ப குளிருது. என்னால இந்த குளிர தாங்கவே முடியல. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் திரும்ப வீட்டுக்கே கிளம்புறேன். நீங்க வேணா போய் குச்சி இருக்கான்னு பாத்துட்டு வாங்க. நான் குச்சி எடுக்க போறேன். யாரு வேணாலும் என் கூட வாங்க. ரோசி அக்கா ரொம்ப குளிருது, நாங்க வரல. ஆமா ரோசி அக்கா, வீட்டுக்கு கிளம்புவோம். விட்டா நம்ம இந்த குளிர்ல செத்தே போயிடுவோம் போல. வாங்க நம்ம எல்லாரும் திரும்ப வீட்டுக்கே போலாம். ஆ அப்ப சரி, வாங்க சீக்கிரம் போலாம். அப்ப காலையில வந்து பாத்துக்கலாம். எல்லா பறவைகளும் காட்டுக்கு திரும்ப போனாங்க. திரும்ப காட்டுக்கு போறதுக்குள்ள ராத்திரி ஆகிடுச்சு. எல்லா பறவைகளும் குளிர்ல நடுங்கிட்டே போனாங்க. எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. இப்படியே ரெண்டு மூணு நாளும் போச்சு. ஒரு நாள் சின்ன குருவி மார்க்கெட் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. வர வழியில தான் ரோசி கோழியோட ஹோட்டல் இருந்துச்சு. சின்ன குருவியும் ரோசி கோழி ஹோட்டலுக்கு போச்சு. ரோசி கோழியும் ரிசப்ஷன் கவுண்டர்லயே நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. சின்ன குருவியும் ரோசி கோழியை எழுப்பிச்சு. ரோசி அக்கா ரோசி அக்கா, அட ரோசி அக்கா எழுந்துருங்க. ரோசி கோழியும் எழுந்துச்சு. அட சின்னு, நீயா? வா வா. ஆமா என்ன விஷயமா வந்திருக்க? நான் மார்க்கெட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். சரி உங்களை வந்து பார்த்துட்டு போலாம்னு பார்த்தா நீங்க இவ்வளோ நேரம் ஆகியும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. என்ன ஹோட்டல்ல எந்த வேலையும் இல்லையா? அட நீ வேற சின்னு, என்னோட ஹோட்டல் ரூம் எல்லாம் காலியா தான் இருக்கு. எந்த ஒரு வேலையும் இல்லை. ரொம்ப நாளா எந்த ஒரு கஸ்டமரும் வரதில்ல. என்ன சொல்றீங்க ரோசி அக்கா, ஏன் என்ன ஆச்சு? நானும் எல்லா வசதியும் ரூம்ல தான் வச்சிருக்கேன். ஆனா யாருமே வரல. வேணும்னா அங்க போர்டை பாரு. அங்க ஒரு இடத்துல ஹோட்டல் ரூம்ஸோட பிரைஸ் சார்ட் போட்டு இருந்துச்சு. சின்ன குருவியும் அதை பார்த்துச்சு. ரோசி கோழியும் எல்லாமே காஸ்ட்லியா போட்டு இருந்துச்சு. ரோசி அக்கா உங்க ஹோட்டல் ரூமோட பிரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கே. அட சின்னு என்ன சொல்ற, என்னோட ஹோட்டல் ரூம்ஸ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இவ்வளோ நாள் எந்த ஒரு கஸ்டமரும் வரல. ரூம் மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால தான் காஸ்ட்லியாக இருக்கு. ஓ இதுதான் விஷயமா? உங்ககிட்ட தான் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கே. எல்லா ரூம்ஸும் காலியாக தான் இருக்கு.
நீங்க கொஞ்சம் பிரைஸ கம்மி பண்ணுங்க. சரி சின்னு, நான் ஹோட்டல் சிஸ்டம் கொஞ்சம் மாத்துறேன். ரோசி அக்கா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னோட ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும். அட வாவ், சரி சொல்லு சின்னு, அது என்ன ஐடியா? ரோசி அக்கா, பாத்தீங்களா, 2-3 நாள்ல ரொம்ப காட்ல பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. உங்க ஹோட்டல் ரூம் பிரைஸ் எல்லாம் கம்மியா இருந்தா நிறைய பறவைங்க எல்லாம் உங்க ஹோட்டல் ரூமுக்கு வந்து தங்குவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரூம் கூட காலியா இருக்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க, பனிக்காலம் முடியற வரைக்கும் எல்லா பறவைகளும் உங்க ஹோட்டல்ல தான் தங்குவாங்க. அட சின்னு, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. அப்ப சரி வா, நம்ம ஒரு ஒரு பறவையோட வீட்டுக்கு போய் சொல்வோம். அட ரோசி அக்கா, நாம ஒரு ஒரு வீடா போய் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் எடுத்தா எப்படி இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்? அதுக்கு பதிலா நம்ம போஸ்டர் ஒட்டுவோம். காட்டுல நம்ம போஸ்டரை ஒட்டுனா அதை பார்த்து நிறைய பறவைகள் சீக்கிரம் நம்ம ஹோட்டலுக்கு வருவாங்க. ஆ சரி சின்னு, அப்ப வா போலாம். ரோசி கோழியும் சின்ன குருவியும் காடு முழுக்க போஸ்டர் ஒட்டினாங்க. அந்த ரோசி ஹோட்டல் போஸ்டரை நிறைய பறவைங்க பார்த்தாங்க. போஸ்டரை பார்த்த நிறைய பறவைங்கெல்லாம் ரோசி ஹோட்டலுக்கு போனாங்க. எல்லா பறவைகளும் ரோசி கோழி ஹோட்டல் ரூம்ல தங்குனாங்க. ராத்திரி குளிருக்கு ஏதமா கேம்ப் ஃபயரும் ரோசி கோழி அரேஞ்ச் பண்ணியிருந்துச்சு. அதனால எல்லா பறவைகளும் குளிர் காஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. அதே சமயம் பக்கத்து காட்டில் வாழ்ற டூக்கன் பறவைங்களுக்கு ரோசி கோழியோட ஹோட்டல் பற்றி கேள்விப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா பறவைகளும் ரோசி கோழி ஹோட்டலில் தான் தங்கியிருக்கனால சுந்தரவனம் காடே காலியாக இருந்துச்சு. இதை தெரிஞ்ச எல்லா டூக்கன் பறவைகளும் பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. எல்லா பறவைங்களோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்க உணவையெல்லாம் திருட போனாங்க. எல்லா பறவைங்களோட வீட்டுக்கு போய் அங்கே இருக்க உணவையெல்லாம் திருடுறதுக்காக போனாங்க. அதே சமயம் ரோசி கோழியோட ஹோட்டல்ல எல்லா பறவைகளும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த டூக்கன் பறவைங்கள்லாம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு உணவு பொருட்கள் எல்லாம் திருடுனாங்க. பனிக்காலமும் முடிஞ்சு எல்லா பறவைகளும் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா எல்லா பொருட்களும் கலைஞ்சு போயிருந்துச்சு. அந்த காட்டுல இருக்க எல்லா பறவைங்க வீட்லயும் திருட்டு போயிருந்துச்சு. இந்த விஷயம் ராணிக்கு தெரிஞ்சிச்சு. ராணியும் சிப்பாய்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ரோசி கோழியும் சின்ன குருவிய பார்த்து ராணி இப்படி சொன்னாங்க. இங்க என்ன நடக்குது? எல்லா உணவும் எங்க இருக்கு? சிப்பாய்களா, அங்க போய் செக் பண்ணுங்க. உணவு எதுனா இருக்கான்னு சீக்கிரம் பாருங்க. எல்லா உணவும் காணாம போனதுக்கு ரோசியும் சின்னவும் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க ஒரு இடத்துல லாக்கெட் இருந்துச்சு. அதை பார்த்த சின்ன குருவி ராணி கிட்ட இப்படி சொல்லுச்சு. ஒரு நிமிஷம் ராணி, நீங்க பாருங்க, இந்த மாதிரி சிறகு நம்ம காட்டுல இருக்க எந்த பறவைங்க கிட்டயும் இல்ல. இந்த லாக்கெட் திருடும் போது இங்கேயே விட்டுட்டு போயிருப்பாங்க போல. அட ஆமா சின்னு, இந்த லாக்கெட் போட்ட பறவை தான் நம்ம உணவை எல்லாம் திருடிட்டு போயிருக்கோம். அப்ப சரி, நீ சொல்ற மாதிரியும் நடந்திருக்கலாம். நான் பக்கத்து காட்டுல இருக்க ராணி கிட்ட பேசி பாக்குறேன். நம்ம உணவை திருடின பறவை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது எல்லாம் வேணா ராணி, அந்த திருடனை நம்மளே தான் பிடிக்கணும். அது எப்படி உன்னால முடியும்? அதுக்கு கொஞ்சம் வேலை செய்யணும். நீங்க இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதே சமயம் அந்த டூக்கன் பறவைங்க எல்லாம் திருடிட்டு அவங்களோட காட்டுக்கு வந்தாங்க. அங்க பார்த்தா அவங்க திருடின பொருளை எல்லாம் அவங்க வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. அப்ப அந்த கேங் லீடர் இப்படி சொல்லுச்சு. அட, நம்ம குகை ஃபுல்லா பனியா சூழ்ந்திருக்கு. இப்ப நம்ம திருடன உணவு எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்ல. அட கேங் லீடர், நீங்க இத நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த காட்டுல ரோசி ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்கு. நம்ம இந்த பொருட்களை எல்லாம் அங்க போய் வச்சுக்கலாம். ஆ சரி, அப்ப வாங்க போலாம். ராத்திரியும் ஆச்சு. எல்லா பறவைகளும் அவங்க அவங்களோட வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் ரோசி கோழி ஹோட்டல் ரூம் கதவை யாரோ தட்டுனாங்க. ரோசி கோழியும் கதவை திறந்து யாருன்னு பார்த்துச்சு. அந்த டூக்கன் பறவைங்கெல்லாம் வந்து ரோசி கோழி கிட்ட ரூம் கேட்டாங்க. அன்னைக்கு கிடைச்ச லாக்கெட்ல இருந்த பறவைங்க மாதிரி இருந்துச்சு. எல்லா பறவைங்க கழுத்துலயும் அந்த லாக்கெட் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பறவையோட கழுத்துல அந்த லாக்கெட் இல்ல. இத பார்த்த ரோசி கோழியும் இவங்க தான் திருடுனாங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஆனாலும் அது அமைதியா இருந்துச்சு. எல்லா பறவைங்களுக்கும் ரூம் கொடுத்துச்சு. எல்லா பறவைங்களும் ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க.
ரோசி கோழியும் அவங்களோட ரூமை எல்லாம் லாக் பண்ணிடுச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சு ராணி, சிப்பாய், காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் ரோசி கோழி ஹோட்டலுக்கு வந்தாங்க. அந்த உணவை திருடின பறவைங்களை கையோட பிடிச்சிட்டாங்க. அந்த திருடின உணவை எல்லாம் காட்டில் இருக்க எல்லா பறவைங்க கிட்டேயும் கொடுத்துட்டாங்க. ரோசி, சின்னோ, சபாஷ் சொன்ன மாதிரியே திருடங்களை பிடிச்சிட்டீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன். பாய் பாய்.